Hi friends, welcome to my YouTube channel. In the video, we will see what information we will see. If you are going to Velinat, you will be useful in this video. மறுவாழ்வு மற்றும் தமிழகத்தில இருந்து வெளியே வாழும் தமிழர் நல ஆணையத்துக்கான புதிய இணையதளம் வந்து பாத்தீங்கன்னா ஓபன் பண்ணிருக்காங்க. சோ இந்த வெப்சைட்ல என்னென்ன மாதிரியான ஃபீச்சர்ஸ் இருக்கு அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம். இது முழுக்க முழுக்க பாத்தீங்க அப்படின்னா புலம்பெயர்ந்து இருக்கக்கூடிய தமிழர்களுக்கான ஒரு நல்வாழ்வுக்கான பல திட்டங்களை வந்து இந்த வெப்சைட் மூலமா கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம வெளிநாட்டுல போயிட்டு நீங்க எங்க ஸ்டே பண்ணிருக்கீங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாவது உதவிகள் தேவைப்பட்டுச்சுன்னா அது வந்து எப்படி நீங்க அப்ரோச் பண்றது, இந்த மாதிரியான ஃபுல் ட்ரைனிங்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு என்னென்ன கைட்லைன்ஸ் வேணுமோ எல்லா கைட்லைன்ஸுமே கொடுக்குறாங்க. கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஒரு சிங்கப்பூரோ ஒரு மலேசியா இல்லைன்னா வந்து வேறு வேறு நாடுகளுக்கு நீங்க தொழில் நிமித்தமா வேலை நிமித்தமா போயிட்டு நீங்க வேலை செய்றீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த வெப்சைட்டோட யூஸ்ஃபுல்லும் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அதை பத்தி தான் டீட்டெயிலாக இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா முடிஞ்ச வரைக்கும் நிறைய பேத்துக்கு ஷேர் பண்ணுங்க. சோ புலம்பெயர்ந்த தமிழர்களோட நல்வாழ்வுக்காக பல்வேறு நலத்திட்டங்களை அறிவித்திருந்த நிலையில புலம்பெயர்ந்த தமிழர்கள் தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு ஆற்றி வரும் பங்களிப்பினை சிறப்பிக்க வகையில ஆண்டுதோறும் ஜனவரி 12 அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா புலம்பெயர்ந்த உலக தமிழர் நாளா வந்து கொண்டாடப்படும் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருந்தாங்க. இது அடிப்படையில வர்ற 12/1/2021 மற்றும் 2022 மட்டும் 13/1/2022 ரெண்டு நாட்கள்ல வந்து பாத்தீங்கன்னா சென்னை கலைவாணர் அரங்குல இந்த இது வந்து கொண்டாடுறதுக்கு இருக்காங்க. இந்த நிகழ்ச்சியில கலந்து கொள்ள விரும்புறவங்க தங்களோட பெயர்களை வந்து பதிவு செய்ய பொருட்டு புலம்பெயர்ந்த தமிழர்களுக்காக முன்னெடுக்கப்படக்கூடிய நலத்திட்டங்கள், அவர்களது பிரச்சனைகளுக்கான தீர்வு போன்றவற்றை அறிந்து கொள்ளும் பொருட்டு மறுவாழ்வு மற்றும் தமிழகத்திற்கு வெளியே வாழும் தமிழர் நல ஆணையத்திற்கான இணையதளம் வந்து கொடுத்திருக்காங்க. சோ அந்த வெப்சைட்டும் நெக்ஸ்ட் நம்ம பார்ப்போம். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. மாண்புமிகு சிறுபான்மையினர் நலன் மற்றும் வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் திரு செஞ்சி கே எஸ் மஸ்தா அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த வெப்சைட்டை நேத்து வந்து தொடங்கி வச்சிருக்காரு. சோ இந்த வெப்சைட்ல என்னென்ன மாதிரியான ஃபீச்சர்ஸ் இருக்கு அப்படின்றத பத்தி நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த வெப்சைட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குங்க, செக் பண்ணி பாருங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா அபவுட் ஹவுஸ்ல வந்து இந்த வெப்சைட்டோட என்ன நோக்கத்துக்காக இந்த வெப்சைட் வந்து ஓபன் பண்ணப்பட்டிருக்கு, என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்ற எல்லா விஷயமே இதுல இருக்கும். நான் ரெசிடென்ட் தமிழ் சப்ல வந்து பாத்தீங்கன்னா இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருக்காங்க. இன்ட்ரடக்ஷன்ல எதுக்காக இந்த வெப்சைட் இருக்கு, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம முன்னாடி பார்த்த அந்த டே வந்து செலிப்ரேட் பண்றாங்க இல்லையா அதை கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் என்ஆர்டி கிரீவன்சஸ்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கான்டாக்ட் நம்பர் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இமெயில் ஐடி எல்லாமே கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஏதாவது கிரீவன்சஸ் இருக்கு, குறைகள் இருக்கு அப்படின்னா அதை நீங்க வந்து கிளியர் பண்ணிக்கிறோம் அப்படின்னா இதுல நீங்க வந்து கான்டாக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்தியன் எம்பசி ரிசைடிங் கண்ட்ரி டு நோ கரண்ட் சிச்சுவேஷன். ஸோ நீங்கள் உங்களுக்கு நியர்பைல எங்கே இந்தியன் எம்பசி இருக்குது, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆம்புலன்ஸ் ரிக்வஸ்ட் இந்த மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே கொடுக்குறாங்க. ஸோ அதுக்கப்புறம் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆஃப் மோட்டரல் ரிமைன்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க. அதோட டீட்டெயில்ஸ் தான் உங்களுக்கு இதில் கொடுத்துருக்காங்க. அடுத்து ப்ரீ டிபார்ச்சர் ஓரியன்டேஷன் ட்ரைனிங், இதில் வந்து ஃபுல்லாக ஃபுல் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த நாட்டுக்கு வேலைக்கு போகிறீங்களோ அந்த கண்ட்ரிக்கு எப்படி நீங்கள் போயிட்டு அங்கே இருக்க இந்தியன் எம்பசியில் எப்படி போய் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணணும், உங்களோட சேஃப்டிஸ் எப்படி பார்த்துக்கணும், என்னென்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் கற்றுக்கணும், அந்த கண்ட்ரியோட லாங்குவேஜ் எப்படி இருக்கும், அங்கே இருக்கக்கூடிய கல்ச்சர் எப்படி இருக்கும், ஸோ இந்த மாதிரியான ஏ டு செட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரைனிங் மாதிரி கொடுக்குறாங்க. இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட் ஆஃப் ரிக்ரூட்டிங் ஏஜென்சிஸ் யார் யார் இருக்காங்க அவங்களோட லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க, செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் இந்த இதில் நீங்கள் வந்து கான்டாக்ட் பார்ட்டிசிபேட் பண்ணி நீங்கள் வந்து ட்ரைனிங் எடுத்துக்கணுனாலும் நீங்கள் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவேர்னஸ் ப்ரோக்ராம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரௌச்சர்ஸ் இருக்குது, என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் மூவிஸ் கூட கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா தெரிந்து கொள்வோம் அப்படின்னு சொல்லி, அதாவது தெரிந்து செல்வோம், வெளிநாட்டுக்கு போறீங்க அப்படின்னா அங்கே வந்து என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும், நீங்கள் எது எதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு. வேலைங்கிறது வெறும் காசு சம்பாதிக்கிற விஷயம் மட்டும் இல்லை மிஸ்டர் உதயகுமார். அதாவது நான் என்ன சொல்றேன்னா, புது கலாச்சாரம், புது சூழல், அங்க நீங்க பெற அறிவும் அனுபவமும் உங்க அடுத்த தலைமுறையையும் உயர்த்திடும். நீங்க வெளிநாட்டுக்கு வேலைக்கு போறீங்க அப்படின்னா என்ன மாதிரியான விஷயங்கள் ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது எல்லாமே பேசிக் இதுல சொல்லியிருக்காங்க. சில பேர் வந்து பாத்தீங்கன்னா அங்க இருந்து போயிட்டு நல்லா ரிட்டர்ன் வர முடியல, இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்றீங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கு அப்படின்றது கண்டிப்பா ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுல மாதிரி பாத்தீங்கன்னா ரிவால்விங் ஃபண்டு, இம்பார்ட்டன்ட் ஜியோஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க, என்னென்ன ஜியோஸ் வந்து கொடுத்துருக்காங்க, கவர்மெண்ட் ஆர்டர்ஸ் வந்திருக்கு அப்படின்றதையும் நீங்க இதுல தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ரிலேட்டடா இருக்கக்கூடிய யூஸ்ஃபுல் லிங்க்ஸ் எல்லாமே உங்களுக்கு இதுல கொடுத்துருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா இசனட் அப்படின்றதுல வந்து இப்போ வெளிநாட்டுக்கு வேலைக்கு போறவங்களுக்கோ இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எதுவும் நீங்க வந்து சிலது பார்த்தீங்கன்னா
டாக்குமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா வெரிஃபிகேஷன் பண்ண சொல்லி சொல்லுவாங்க. அந்த கண்ட்ரில நீங்க வந்து வெரிஃபிகேஷன் பண்ணி கொடுங்க அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அதுக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன்லேயே உங்களுக்கு வெரிஃபிகேஷன், உங்களோட ரெஜிஸ்டர் மேரேஜோ இல்ல வேற ஏதாவது உங்களுக்கு பர்பஸா உங்களோட எஜுகேஷன் சர்டிபிகேட்டோ அட்டஸ்டட் பண்ணணும் அப்படின்னா இந்த ஆன்லைன் மெத்தட்லயே நீங்க வந்து வெரிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். அதுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த வெப்சைட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல நிறைய பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கு. இதுல வேர்ல்டு தமிழ் டிஸ்போசல் டே அதுவும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆல்ரெடி நம்ம படிச்ச அந்த ப்ரெஸ் ரிலீஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபங்க்ஷன் வந்து இருக்கு, இதுல பார்ட்டிசிபேட் பண்றவங்க பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ அதோட டீடைல்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா லைவ் பார்ட்டிசிபேட் ரெஜிஸ்ட்ரேஷன், நீங்க வந்து இங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். ஸோ ஆன்லைன் வழியாக நீங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம். ஸோ என்ன மாதிரி நடக்குது அப்படின்ட்டு, ஸோ நீங்க அந்த அப்ளிகேஷன் வந்து ஃபில் பண்ணிட்டு நீங்க வந்து ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க வந்து இந்த ப்ரோக்ராம்ல நீங்க பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். உங்க பாஸ்போர்ட் நம்பர், பாஸ்போர்ட்ல உங்க பேர் எப்படி இருக்கோ அதே மாதிரி ஃபில் பண்ணும், உங்களோட ஜெண்டர், அதுக்கப்புறம் நீங்க என்ன தொழில் அந்த மாதிரி விஷயங்கள் கொடுக்கணும், அதுக்கப்புறம் இப்போ எந்த கண்ட்ரில இருக்கீங்க. ஸோ இங்க இந்தியாவில இருக்கீங்க, தமிழ்நாட்டில் இருக்கீங்கன்னா நீங்க டைரக்டா போய் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். இல்ல நீங்க வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஒரு தமிழரா இருக்கீங்க அப்படின்னா நீங்க வந்து ஆன்லைன் வழியிலயும் நீங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான லிங்க் வந்து பாத்தீங்கன்னா கீழே அடுத்த ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க ஆன்லைன்ல நீங்க ஜாயின் பண்றதுக்கு. ஸோ இணையவழி பங்கேற்போம் சேம் இதே மாதிரி தான் அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்க அந்த இதை செலக்ட் பண்ணி சப்மிட் பண்ணீங்கன்னா அந்த டேட்ல நீங்க வந்து இந்த ப்ரோக்ராம்ல நீங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம். இந்த வெப்சைட் ரொம்ப யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் நிறைய இருக்கு. இதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்கவங்க கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. இது முழுக்க முழுக்க வந்து பாத்தீங்கன்னா புலம்பெயர் தமிழர்கள் வெளிநாட்டுல வசிக்கக்கூடிய தமிழர்களுக்கு ரொம்ப ஒரு பயனுள்ள விஷயத்த வந்து இந்த வெப்சைட் வந்து கொடுக்குது. ஸோ முக்கியமான விஷயங்களை கண்டிப்பா தெரிஞ்சுக்கோங்க. நீங்களும் வந்து இந்த மாதிரி வெளிநாட்டுல வேலைக்கு போய் வேலை செய்யணும்னு எதிர்பார்க்கறவங்களா இருந்தீங்க அப்படின்னா ப்ரீ ட்ரைனிங் எல்லாம் இருக்கு இல்லையா, அது ஓரளவுக்கு அட்டன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வெளியில போய் வேலை செய்யும் போது இன்னும் கொஞ்சம் நாலேஜஸ் கேதர் பண்றது கூடிய இருக்கும். இன்னொரு பயனுள்ள பதிவுல சந்திக்கலாம். தேங்க்யூ.